ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே சமையல் அண்ட் வ்ளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பு நம்ம பாரம்பரிய உணவில் ஒன்று, நம்ம பாட்டிங்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த பருப்பு உருண்டை குழம்பை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு உருண்டை குழம்புக்கு 150 கிராம் தோரம்பருப்பும் 150 கிராம் கடலைப்பருப்பும் எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜுக்கு கொரகொரன்னு இப்படி வந்து உருண்டை பிடிச்சா வர்ற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது இந்த பருப்பு கலவையில் ஒரு 5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு அரைக்கும் போதே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வடைக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து அரை உப்பு இருந்தால் போதும், நம்ம குழம்புல போடும்போது குழம்புல உள்ள உப்பு இதில் ஏறி கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக, ரொம்ப பெரிய உருண்டையை போட்டால் ஹார்டாயிரும், மீடியம் சைஸு இந்த மாதிரி உருண்டைகள் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு அகலமான கடாயை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயமும் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட 1/6 பல் பூண்டு, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதோட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 எலுமிச்சைப்பழம் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 1 தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், 1 பெரிய வெங்காயம், 4 சில்லு தேங்காய்
பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த பருப்பு உருண்டைக்கு ரெடி பண்ணும்போது, அதை இதோடு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசி வச்சுருக்கோம்ல தண்ணி, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு நம்மளுக்கு கெட்டியாக இருக்கணும்னா, தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இந்த பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டியாக தான் இருக்கும் குழம்பு. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதிக்கும் போது நம்ம உருண்டையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்பவும் குறைச்சிட வேணாம், மிதமான தீயில் வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் மிதமான தீயில் இருந்தாலே போதும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இந்த பருப்புருண்டை குழம்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேஃப்டியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.